friends, welcome back to our channel. So, we channel pathinga videos potte 1 week male aagudhu. So, regular follow pandravangalukku theriyum videos vandu upload pannave illa. So, enna reason pathinga enoda phone vandu konja repair aayiruchu. So, adu ready pandradhukku pathinga 1 week eduthuttaanga. Avanga time avanga vandu 1 week vandu eduthuttaanga. Seri, adukapram vandu namba video edukalam solittu paatha ivanga rendu kuttiyum vandu thoongra maadhiriyum theriyala. So, ippa kuda pathinga ivangala thooki vechittu na vandu video eduthittu irukka. Veetliye vandu konja work irundhadhu ivangale vandu paathukkanum. பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து என்டி ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த ஸ்கேன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் என்னெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டி ஸ்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ சைல்ட் டிரான்ஸ்ஃபியன்சி ஸ்கேன் தான் என்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே வந்து எடுத்துடணும். ஸோ இந்த ஸ்கேன் வந்து எப்போ எடுக்கணும்னா 11 to 13 வீக்ஸ்குள்ளேயே வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன் இது. பிகாஸ் நம்மளோட பேபி வந்து எப்படி வந்து டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அனாமலி ஸ்கேன் வேறு, இது வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸே என்னென்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஸ்கேன் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கவே முடியும். ஸோ இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 13 வீக்ஸ்குள்ளேயே வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபியோட டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகிடும். ஸோ என்டி ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபியோட கழுத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். ஸோ பிக்சர் வந்து நான் சைடில் போடுறேன் நான். அந்த ஃப்ளூயிடோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான். பிகாஸ் வந்து அதிகமாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் பேபியோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பேபியோட டெவலப்மெண்ட் வந்து அவங்க பிறந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போயே வந்து எடுக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நேசல் போன் வந்து தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நேசல் போன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால தான் இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பேபியோட மூல வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேபியோட மரபணு வந்து அதோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து மரபணுன்றது குரோமோசோம் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ரொம்ப இன்டீரியராக போனோம்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஸோ நான் மேலோட்டமாக தான் பார்த்தேன் நான். ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பேசிக்கான விஷயத்தை தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ நம்மளுக்கு எல்லா பேபிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரித்து தான் வரும். அதாவது அம்மா கிட்டேருந்து 23 குரோமோசோம் வரும், அதுக்கப்புறம் வந்து அப்பா கிட்டேருந்து 23 குரோமோசோம் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் ஒரு பேபிக்கு வந்து 46 குரோமோசோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 46 குரோமோசோமும் வந்து பேபிஸ் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லி தான் செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 21 குரோமோசோம் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கண்டிஷனில் தான் கொண்டு போய் முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து செக் பண்ணுறாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது சென்டிமீட்டரில் இல்லை மில்லிமீட்டரில் வந்து தான் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நேசல் போனோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.9 mm வரைக்கும் இருக்கணும். நேசல் பியூர் வந்து எவ்வளோ இருக்கணும்னா அதோட லென்த் வந்து 0.3 mm 3.5 mm வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் தான் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் அப்புறம் என் பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எதுக்காக வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா நானே வந்து ஃபஸ்ட் பேபிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணேன். செகண்ட் பேபிக்கு வந்து இவளுக்கு வந்து என்டி ஸ்கேன் எடுத்துட்டேன். பட் நான் வந்து போனது எப்படின்னா 20 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் செக்கப்பே போனேன் நான். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் போனேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன் இது. ஸோ இதே வந்து லேட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேனு இல்லை நார்மலாகவே வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆக்குவாங்க. ஸோ நானுமே வந்து செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆக்குனேன். ஸ்கேன் எடுத்துட்டேன், இப்போ செக்அப் பண்ணது தான் கொஞ்சம் லேட்டாக ஆச்சு. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறதே கொஞ்சம் வந்து டவுட்டாக தான் இருக்கும்.
உடனே போய் வந்து எடுக்கவே முடியாது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் எடுக்கும்போது ஹஸ்பண்ட்ஸ் வந்து உள்ளே விடுவாங்க. இப்போலாம் வந்து சிங்கிள் பர்சன் மட்டும்தான் ஸ்கேன் எடுக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனால நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகிடாதீங்க. 13 weeks வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துடணும். அப்போ தான் அந்த 13 weeks பேபி டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து செக் பண்ணவே முடியும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா டபுள் மார்க்கர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட்டும் இருப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபியோட மூல வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டு. ஸோ அப்போவே வந்து சொன்னாங்க இது வந்து பேபியோட மூல வளர்ச்சிக்கான டெஸ்ட் தான் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து சம்திங் இது சொல்லியிருந்தாங்க, பாப்பா ஏ, அப்புறம் வந்து பீட்டா ஹெச்சிஜி, நான் கிளியராக பார்த்து சொல்கிறேன், நான் மறந்துட்டேன் நான். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. 4 விஷயங்களை கால்குலேட் பண்ணுவாங்க. பீட்டா ஹெச்சிஜி, அப்புறம் வந்து பாப்பா ஏ, அப்புறம் வந்து நேசல் போன் இருக்கா, அப்புறம் வந்து ஃப்ளூயிட் இருக்கான்னு சொல்லிட்டு 4 விஷயங்களே இந்த ஸ்கேன் மூலிமா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன். ஸோ என் பசங்களோட என்டி ஸ்கேனில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்னன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, அதனாலேயே வந்து அழுதுகிட்டே இருந்தேன். அதனால் உள்ளே கொண்டு போய் படுக்க போட்டுட்டேன். ரொம்ப நேரம் பேசும்போது அழுதுகிட்டே இருப்பாங்க தான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் நான். இதை நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இது என்னோடய பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட். இது வந்து பிளட் டெஸ்ட்டு. ஸோ இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரி விஷயங்கள்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 டெஸ்ட்டுமே HCGB, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேசல் போன் இருக்கா, அப்புறம் வந்து ஃப்ளூயிட், பாப்பா ஏ, இது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நேசல் போன் வந்து ப்ரெசன்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்டி வந்து பார்த்திங்கன்னா 1.4 mm, ஃப்ளூயோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1.4 தான் கொடுத்துருக்காங்க. ரிஸ்க்கு கிடையாது. தென் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் நம்ம வயசில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, பட் வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லைன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பையனுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3rd month ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் வந்து நாப் தியரி வச்சு பேபி ஜெண்டரை வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ 2 பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பொண்ணுக்கு வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்கும், பையனுக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. 30 degree ஆங்கிளில் இருந்தால் பாய் பேபி, இதுவே வந்து 30 degree ஆங்கிளில் இல்லைன்னா கேர்ள் பேபின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியல, கொஞ்சம் பிளராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பிக்சர் வந்து கிளியராக இருந்தால் நீங்கள் கெஸ் பண்ணி பார்க்கலாம் உங்கள் பேபி ஜெண்டரை, நீங்கள் பாயா கேர்ளான்னு சொல்லிட்டு. தென் அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா 1st trimester அப்போ நான் எடுத்தேன் நான். இதுவும் வந்து ஸ்க்ரீனிங், 1st trimester ஸ்க்ரீனிங். எங்கே எடுத்தாங்கன்னா அடி வயிற்றில் வந்து எடுத்தாங்க. சிங்கிள் இன்ட்ராயூரைட்டைன் கெஸ்டேஷன். பேபி வந்து பார்த்தீங்கன்னா 1st பேபி தான். சர்விக்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க, 3.7 centimeter லென்த்தில் இருக்குது. 3rd month அப்போவே வந்து பிளசண்டா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிளசண்டா வந்து ஆன்டீரியரில் இருக்குது, லிக்கர் நார்மல் தான். ஃபேட்டல் ஆக்டிவிட்டி வந்து ப்ரெசண்ட்டாக தான் இருக்குது, கார்டியக் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட். அதோடய ரேட் வந்து ஃபேட்டல் ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 172 BPM. தென் இந்த ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது வந்து 2 விஷயத்துக்காக எடுத்திருந்தாங்க. நேசல் போன் வந்து சீனுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதோடய லென்த் வந்து எனக்கு கொடுக்கல. நியூச்சர் டிரான்ஸ்லியன்சி வந்து 1.4 mm வந்து கொடுத்துருக்காங்க. டிடெக்ஸ் வீனஸ் நார்மல். இது வந்து நான் பிக்சர் நான் பார்த்தேன், பட் பேபிக்கு வந்து எந்த பார்ட்டுன்றது எனக்கு கிளியராக தெரியல. நான் உங்களுக்கு நான் சைடில் நான் பிக்சர் நான் போடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோஸ்பியர் ரெகுரேஷன் நாட் ப்ரெசன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபேட்டல் அனாட்டமியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஹெட் சீன், நெக் சீன், ஸ்பைன் சீன், ஃபேஸ் சீன், ஹார்ட் கார்டியக் ஆக்டிவிட்டி சீன், அப்டமன் ஸ்டொமக் சீன், எக்ஸ்ட்ரிமிட்டி சீன், அதாவது எல்லாமே வந்து தெரியுது. டாப் டு பாட்டம் வந்து எல்லாமே வந்து கிளியராக தெரியுதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெஷனில் சிங்கிள் இன்ட்ரா யூரட்டன் கெஸ்டேஷன் கரஸ்பாண்டிங் டு ஏ கெஸ்டேஷன் ஏஜ் ஆஃப் 12 weeks or 5 days. கெஸ்டேஷன் ஏஜ் அசைன்ட் அஸ் பர் எல்எம்பி. எல்எம்பி டேட்லேருந்து பேபியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 12 weeks 5 days வந்து ஸ்கேன் வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரெசண்ட்டாக வந்து ஆன்டீரியர், லிக்கர் வந்து நார்மல் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து என்டி ஸ்கேனில் பையனுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பேபி ஜெண்டரும் வந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம். பொண்ணுது வந்து பார்க்கலாம். சிங்கிள் இன்ட்ரா யூரட்டைன் கெஸ்டேஷன் ஆஃப் CRL மெஷரிங் 5.41 centimeter கரஸ்பாண்டிங் டு 12 weeks 0 days வந்து எடுத்திருக்கேன். GSனா கெஸ்டேஷன் சாக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கர்ப்பப்பையில் வந்து குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இஸ் ரெகுலர் ஷோன் குட் டிரெக்ஷன் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் கார்டியாக் ஆக்டிவிட்டி சீன், ஃபேட்டல் ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 173 BPM, நேசல் போன் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க, சீனு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, பட் லென்த் வந்து எனக்கு கொடுக்கல. என்டி மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 mm கொடுத்துருக்காங்க.
சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் கிடையாது, 3.5 மேலே போனால் தான் ப்ராப்ளம். 3.5 மேலே போச்சுன்னா உங்கள் டாக்டர் வந்து சொல்லுவாங்க என்ன மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு, என்ன பண்ணணுன்றது சொல்லுவாங்க. தென் கார்னியல் வாலட் அப்பியர் நார்மல். கார்னியல் வாலட்டுன்றது தலை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். இது வந்து மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க தமிழில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் பிளக்ஸஸ் அப்பியர் நார்மல். இது வந்து பிரெயின்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட் இது. ஸோ அது என்னன்றது எனக்கு தெரியல, பிக்சர் மட்டும் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அது வந்து அப்பியர் நார்மல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது போல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் நார்மல் கொடுத்துருந்தாங்க. நான் பிக்சர் வந்து சைடில் கொடுக்குறேன் நான். நோ டிடெக்ட்ஸ் வீனஸ் ஃப்ளோ ரிவர்சல். ஸோ இதுவும் வந்து நான் பிக்சர் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இது இதெல்லாம் வந்து என்ன விஷயங்கள் சொல்லிட்டு ரொம்ப இன்டீரியராக போய் பார்க்க தேவையில்லை இல்லையா. அதனால் வந்து பேசிக்கான இருக்க விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபேட்ரல் ஸ்பைன் அப்பியர் நார்மல். முதுகு தாண்டு வந்து கிளியராக தெரியுது. கை கால் எல்லாமே ஃபோர் லிம்ஸ் வந்து ஆல் ஃபோர் லிம்ஸ் விஷுவல்டு. ஸ்டொமக் பபுள் சீன். சர்விக்ஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 4.4 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்புறம் வந்து இடிடி டேட் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரெஷன் வந்து சிங்கிள் லைவ் இன்டர்யூரின் கெஸ்டேஷன் ஆஃப் சியரல் கரஸ்பாண்டிங் டு 12 weeks 0 days. எப்போ ஸ்கேன் எடுக்கணும், அடுத்த ஸ்கேன் வந்து 22 weeksில் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க, அனாமலி ஸ்கேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவளோட பிக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலது வந்து கிளியராக இருக்கும். ஸோ நான் இதில் நான் சொல்லியிருப்பேன் நான் நாப் தியரி வச்சு பேபி ஜெண்டரை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நான் பொண்ணுக்கு நான் எல்லாத்தையுமே வச்சு நான் கெஸ் பண்ணேன் நான். ஸோ இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியுது. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 degree angle இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ 30 degree angle இருந்துச்சுன்னா பாய் பேபி, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபி. ஸோ இதை வச்சு நான் சொன்னேன் நான் கேர்ளாக பாயான்னு சொல்லிவிட்டு. தனியாக வந்து இவளுக்கு வந்து இவள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாயாக இருக்குமா கேர்ளாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே வந்து நான் எடுத்திருந்தேன் அவளோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வச்சு. அதோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அப்புறம் என் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்டி ஸ்கேனில் வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்டி ஸ்கேன் வந்து எடுத்தே ஆகணும், அந்த வீக்குக்குள்ளே வந்து எடுத்தே ஆகணும். பிகாஸ் வந்து அதுக்கப்புறம் வீக்கில் பார்த்தீங்கன்னா பேபி வந்து வளர்ந்துடுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்மளுக்கும் சரி பேபிக்கும் சரி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கேனுமே வந்து அந்த சொன்ன டைம்குள்ளே வந்து எடுக்கிறது நம்மளுக்கும் நல்லது, நம்ம பேபிக்கும் நல்லது. ஸோ இதை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் நல்லா வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அது வரைக்கும் பை பை.